Good morning friends, welcome to Victoria Victor Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் புலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மூணு பிரியாணி இலை, மூணு பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு மராட்டி மொக்கு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, கொத்தமல்லி வந்து ஒரு கப்பு, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் பட்டாணி, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், பட்டை, சாம்பு, மராட்டி மொக்கு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. செஞ்சு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருக்கு. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, பச்சைப்பட்டாணி. நல்லா கலந்து ஊற்றலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெஜிடபிள்லாம் போட்டு. இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறேன். இந்த குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் குக்கருக்கு மாற்றிட்டோம். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். இப்போ வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு மிக்சர் வந்து 3 டம்ளரை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரை நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு
உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ரெண்டு விசில் வந்து மூடி வச்சிருக்கோம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.